பார்த்தீங்கன்னா இப்பாடத்தை கற்றுக்கொள்வதன் வாயிலாக வரலாறு என்றால் என்ன என்று கற்று அறிந்து கொள்ளுதல், வரலாற்றின் சிறப்பை புரிந்து கொள்ளுதல், வரலாற்றுக்கு முந்தைய கால மனித இனத்தின் வாழ்வியல் முறைகளை தெரிந்து கொள்ளுதல், பாறை ஓவியங்கள் அவர்களின் வாழ்வியல் கூறுகளை வெளிப்படுத்துவதை அறிதல், வரலாறு மற்றும் வரலாற்று ஆராய்ச்சிகளின் முக்கியத்துவத்தினை தெரிந்து கொள்ளுதல். இந்த அஞ்சு அப்ஜெக்டிவ்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை ரிலேட் பண்ணி தான் அந்த க்வெஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, எல்லாமே வந்து ஈஸியான சென்டென்ஸ்ல வந்து தான் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப வந்து டெப்தா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை, நமக்கு படிக்கும் போதே ஈஸியாவே தெரிஞ்சிடுது. ஸோ ஹிஸ்ட்ரி என்ன, அதோட டீட்டெயில்ஸ் என்ன, ஸ்பெஷாலிட்டி எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ வரலாறு அப்படின்னு சொன்னால், ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியுமே மூணாக பிரியுது இல்லைங்களா, ப்ரீ ஹிஸ்ட்ரி, ப்ரெசன்ட் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் என்னென்னலாம் நடந்தது, மனித இனத்தோட தோற்றம் எப்படி இருந்தது, அவங்க எப்படியெல்லாம் வந்து பழகிக்கிட்டாங்க, என்ன மாதிரி சாப்பிட்டாங்க, எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி வந்து இப்போ தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாறை ஓவியங்கள் மூலயமா அவங்களோட வாழ்வியல் கூறுகள்லாம் வந்து அதன் மூலயமா நமக்கு தெரியுது. அதே மாதிரி இதோட இம்பார்ட்டன்ஸ், இந்த முக்கியத்துவங்களை வந்து எவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ட் இது, ஒரு ஒரு தலைமுறையும் தாண்டி தாண்டி அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நமக்கு வந்து சேகரித்து கொடுக்குது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சிகள். அது மூலமா தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ வந்து திடீர்னு சொல்றோம், இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிங் வந்து இவ்வளோ வருஷமா ரூல்ட் ஓவர் பண்ணாரு, அதே மாதிரி இந்த இடங்கள்ல வந்து இப்ப கூட அகழ்வாராய்ச்சிகள் எவ்வளவு ஃபேமஸா இருக்குது கீழடியில, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை நம்ம இப்பவுமே தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ரிசர்ச் இஸ் பிளேயிங் எ வைடல் ரோல். இப்போ ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற இன்ஃபோ என்னன்னா, தகவல் பிழை அப்படின்னா இங்கே பாருங்க, வரலாற்றின் காலம் ஆண்டுகளில் கணக்கிடப்படுகிறது. இது கிமு, அதாவது கிறித்துவிற்கு முன் போ ஆமோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, பொது ஆண்டுக்கு முன், கிறித்து பிறப்பதற்கு முன், பொது ஆண்டிற்கு முன் மற்றும் கிபி பொது ஆண்டு, அதாவது கிறித்து பிறப்பிற்கு பின், பொது ஆண்டுக்கு பிறகு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதை ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிறித்துவிற்கு முன் அப்படின்னு ஒரு பாட்டு, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கிபி பொது ஆண்டு அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஸோ இது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், இதில் க்வெஸ்சன் கேட்குற அளவுக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இது இல்லை, இது கால அளவு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். வரலாறு என்பது என்ன? கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு தான் வந்து வரலாறு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த லெசன் வந்து எப்படி தெரிவிக்கப்படுது அப்படின்னா, ஸ்கூலுக்கு போயிட்டு வழக்கம் போல ஒரு குழந்தை வீட்டுக்கு வரா, அவளுக்கும் அவளோட அம்மாவுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் மூலயமா தான் இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நமக்கு வந்து தெரிவிக்கிறாங்க. அந்த குழந்தை ஒரு ஒரு கேள்விகளா எழுப்புறா, எப்படி இருக்கும், ஹிஸ்ட்ரினா என்ன, அதன் மூலயமா வந்து தன்னோட அம்மா கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அவங்களோட மதர் வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் இந்த லெசன் வந்து அமைஞ்சிருக்குது. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், தகவல் பிழையிலேருந்து டூ யூ நோ பார்ட்லேருந்து, ஸோ இது என்ன இன்ஃபோ அப்படின்னா, வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதாகும். இதில் பாருங்க, மூணு க்வெஸ்டின் இருக்குது. எதிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டோரியா அப்படின்ற சொல்லில் இருந்து பெறப்பட்டது. அது எந்த மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேக்க மொழி. அதோட பொருள் என்ன அப்படின்னா, விசாரிப்பதன் மூலம் கற்றல். இந்த மூணு க்வெஸ்டினுமே வந்து இந்த ஒரு இன்ஃபோல அடங்கியிருக்குது, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், நாணயவியல் என்றால் என்ன? நாணயம் அதன் தொடர்பான அறிவியல் சார்ந்த துறையாகும், அதோட டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன், பழங்கால மனிதர்கள் எப்படி வேட்டையாடினார்கள் என்பதை டேஷ் டேஷ் வரையப்பட்டுள்ள பாறை ஓவியங்களிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். பழங்கால மனிதர்கள் எப்படி வேட்டையாடினார்கள் என்பதை மலை பாறைகளிலும் குகை சுவர்களிலும் வரையப்பட்டுள்ள பாறை ஓவியங்களிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். இதுக்காக நான் இப்போ வந்து ரெண்டு முறை ரீட் பண்ணேன் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே கூட கேட்கலாம், அப்படியே உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அந்த ஆன்சர் மட்டும் சொல்கிறத விட இன்னொரு முறை அந்த க்வெஸ்டினோட சேர்த்து சொல்லும்போது இன்னுமே நல்லா ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்றதுக்காக தான். நெக்ஸ்ட் இன்ஃபோ பாருங்கள்,
வரலாறு தரவுகளை எதன் மூலம் பெறுகிறோம் அப்படின்னா, புகை படிவங்கள் மற்றும் பாறை ஓவியங்கள் மூலமாக தான் தரவுகளை பெறுகிறோம். இது இம்பார்ட்டன்ட்டு. இந்த ராக் பெயிண்டிங்ஸ் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதன் மூலியமாக தான் வந்து இந்த மாதிரி தரவுகள் அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ் அதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது வந்து இதன் மூலியமாக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வரலாற்றுக்கு முந்தைய காலம் எது? எதை வந்து நம்ம வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்கிறோன்னு கூட கேட்கலாம், கண்டிஷன் கொடுத்துட்டு. அதே மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கொடுப்பாங்க இல்லைங்களா, கூற்று காரணம் சொல்லி, அதில் இந்த கொஸ்டின் இம்பார்ட்டண்ட்டு. கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுத முறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலம் ஆகும். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் வர்றது தான் வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலம். ஸோ நடுவில் வந்து இந்த கற்கருவிகளை எடுத்துட்டு வேற ஏதாவது ஒரு இன்ஃபோஸை கொடுத்துட்டு மாற்றி கேட்கவும் வந்து வாய்ப்பு இருக்குது. கூற்று காரணங்களை வந்து இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி எக்பேக்கில் வரக்கூடிய கூற்று காரணமுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை ரிலேட் பண்ண தான் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அதையுமே இப்போ நம்ம பார்ப்போம். வரலாற்று தொடக்க காலம் அதாவது புரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னா என்னன்னா, வரலாற்றுக்கும் வரலாற்று முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலமாகும். கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம் அதாவது ப்ரீ ஹிஸ்ட்ரி, அது எப்படின்னா கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுத முறைகளை பயன்படுத்தியிருக்கும். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கற்கருவி எழுதுமுறை கல் வச்சு எழுதுற மாதிரி ரிலேட் பண்ணிக்கோங்க, ஞாபகம் வரதுக்காக சொல்றேன். வரலாற்று தொடக்க காலம் புரோட்டோ ஹிஸ்டரி அப்படின்னா ஹிஸ்டரிக்கும் ப்ரீ ஹிஸ்டரிக்கும் இடைப்பட்ட காலம், அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் வரலாற்றுக்கும் இடைப்பட்ட காலமாகும். ஒரு ரெண்டு முறை சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்துடும். நெக்ஸ்ட் இன்ஃபோ, அக்கால மக்களின் தொழில் என்ன? வேட்டையாடுதல் அக்கால மக்களின் தொழிலாகும். தங்களின் பாதுகாப்பு மற்றும் வேட்டையாட மனிதன் முதல் முதலில் பழகிய விலங்கு எது? நாய். தகவல் பேழை. நெக்ஸ்ட் பாருங்க, டூ யூ நோ இன்ஃபோ, கல்வெட்டியல் அப்படின்னா என்ன அப்படின்னு இன்ஃபோ கொடுத்துருக்காங்க. கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை கல்வெட்டியல் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இன்ஃபோ, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தகவல் பழைய தான். தம்மா என்பது பிராகிருத சொல், இது சமஸ்கிருதத்தில் தர்மா எனப்படுகிறது, இதன் பொருள் அறநெறியாகும். இந்த இன்ஃபோஸ்லையுமே பார்த்தீங்கன்னா மூணு க்வெஸ்டின் இருக்குது. டேஷ் என்பது பிராகிருத சொல், தம்மா என்பது பிராகிருத சொல், இதோட சமஸ்கிருதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தர்மா எனப்படுகிறது, அதோட மீனிங் என்னன்னா அறநெறியாகும். ஓகே, நெக்ஸ்ட் இன்ஃபோ பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது தெரிந்து கொள்வோம் அப்படின்ற பார்ட் வந்து கொடுத்துருக்காங்க புக்கில். ஸோ இதில் வந்து நம்ம யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரரசர் அசோகரை பற்றி, அவரை பற்றி பார்க்கலாம் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்கன்னு. பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் அசோகர் ஆவார். இவரது ஆட்சியில்தான் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் பரவியது. கலிங்க போருக்கு பின் பல உயிர்கள் மடிவதை கண்டு வருந்தி போர் தொடுப்பதை கைவிட்டார். அதற்கு பிறகு புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்புவதற்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்தார். பொதுமக்களுக்கு அவர் ஆற்றிய சேவை முன்மாதிரியாக விளங்கியது. வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் அசோகர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் கலிங்க வார் நடக்கும்போது அதில் நடந்த போர் காரணமாக நிறைய பேர் இறந்துருவாங்க, அதை பார்த்து அவர் ஃபீல் பண்ணுவார். அதுக்கு அவர் சார்ந்த புத்த மதமும் ஒரு காரணமாக இருக்கும். அதில் தான் வந்து கொல்லாமை பாவ செயல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, மெயினான இன்ஃபோஸில் புத்திசம் தழுவும் போது. ஸோ அதில் வந்து அவர் ரொம்ப ஈடுபாடோடு இருப்பார். நம்ம இவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து போருக்காக போய் இவ்வளோ பேர் இறந்துட்டாங்களேன்ற மாதிரியெல்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி, ஆஃப்டர் த விக்ட்ரி ஒரு பெரிய வெற்றிக்கு அப்புறமா வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா போரை வந்து துறந்துருவார் அதுக்கப்புறமா. இதெல்லாம் வந்து இன்ஃபோஸ், அதாவது அவரோட பீரியட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசியாவோட பல பகுதிகளில் வந்து இந்த புத்த மதம் அப்படின்றத வந்து பரவி இருந்திருக்கும். கலிங்க போர் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எந்த போருக்கு அப்புறமா அவர் வந்து வேறு போரையே வந்து திறந்துட்டார் அப்படின்னு கேட்கும்போது கலிங்க போர் அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டு. இன்னும் அது அவரோட இன்ஃபர்மேஷன்மே தான் வந்து தொடருது. உலகிலேயே முதல் முதலாக விலங்குகள்